விரைவு செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரில் சிக்கித் தவிக்கும் தமிழக மாணவர்கள் விமானம் மூலம் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த ஏரோஸ்பேஸ் பொறியியல் கல்லூரி மாணவர் சூர்யா பத்திரமாக தாயகம் திரும்பியுள்ளார். உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகமும் மத்திய அரசும் பல்வேறு உதவிகளை செய்ததாக கரூர் திரும்பிய தமிழக மாணவர் சூர்யா தெரிவித்தார். மத்திய அரசின் கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் வடகிழக்கு மாநில கலை விழா நேற்று தொடங்கியது. தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன், தஞ்சை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் நீலமேகம் ஆகியோர் முரசு கொட்டி கலை விழாவை தொடங்கி வைத்தனர். அசாம், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் கலைஞர்கள் பங்கேற்றுள்ள வடகிழக்கு மாநில கலை விழா வருகிற 15ஆம் தேதி வரை நடைபெறும். சம்ஸ்கார் பாரதி அமைப்பின் சார்பில் சென்னையில் நேற்று மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் நாட்டுப்புற பாடகி சின்ன பொண்ணு குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பிஜேபி மாநில கலைத்துறை அணியின் அமைப்பாளர் காயத்ரி ரகுராம், மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினர் சசிகலா புஷ்பா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர். அண்மையில் நேபாளத்தில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று பல பரிசுகளை வென்ற மாணவிகளின் சிலம்பாட்ட நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. விழாவில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மகளிர் தின விழாவிற்கான ஏற்பாடுகளை சம்ஸ்கார் பாரதி மாநில அமைப்பாளர் இருளப்பன், இந்த அமைப்பின் தலைவர் நாராயணன் பட் மற்றும் ஊடகவியலாளர் கவிதா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க ஏதுவாக மாநிலம் முழுவதும் நேற்று லோக் அதாலத் என்ற மக்கள் நீதிமன்றம் கூடியது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் 1129 வழக்குகளில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டது. கரூரில் மாவட்ட முதன்மை நீதிபதி கிறிஸ்டோபர் தலைமையில் லோக் அதாலத் நடைபெற்றது. காசோலை மோசடி, குடும்ப பிரச்சினை, வாகன விபத்து, நஷ்டஈடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இங்கு தீர்வு காணப்பட்டது. வேலூரில் நடந்த லோக் அதாலத் முகாமில் சுமார் 19 கோடி ரூபாய் நஷ்டஈடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. வேலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடந்த முகாமில் மாவட்ட முதன்மை நீதிபதி வசந்தா லீலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதுநிலை மருத்துவ படிப்பில் 8000 காலியிடங்கள் நிரப்பப்படாமல் வீணாவதை தடுப்பதற்காக முதுநிலை நீட் தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் 15% அளவிற்கு குறைக்க தேசிய தேர்வுகள் வாரியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மருத்துவ கலந்தாய்வு குழு உறுப்பினர் செயலர் பி ஸ்ரீனிவாஸ், தேசிய தேர்வுகள் வாரிய செயல் இயக்குநர் மினு பாஜ்பாய்க்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இதன்படி பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண் 35%, மாற்றுத்திறனாளிகளின் பொது பிரிவினருக்கு 30% குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பட்டியலினம் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 25% குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பித்து அதில் திருத்தங்கள் செய்ய விரும்பினால் நாளை முதல் அதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி எஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் 23ஆம் தேதி வரை திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதன் மூலம் வெற்றியை தவறவிடும் தேர்வர்களுக்கு உதவும் வகையில் இந்த திருத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது.